வெல்கம் டு ஜிகே மினிட்ஸ். நாம் இன்றைக்கி நவம்பர் 30 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய நியூஸில் எதுவுமே இல்லை, இருந்தாலும் ஒரு டைம் வந்து பார்த்துருவோம். வேளாண் சட்டங்கள் ரத்து மசோதா வந்து இன்றைக்கி நிறைவேற்றம் பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து எதிர்க்கட்சியில் வந்து சில கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணாங்க. இது ஏன்னா வந்து அவங்க மசோதா மீது வந்து விவாதம் ஏதுமின்றி வாக்கெடுத்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பெரும்பாலான வாக்கெடுப்பு வந்து எடுத்துட்டாங்க. மசோதாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்தா வந்து அது வந்து நிறைவேறிடும். மாநிலங்களவை 12 எதிர்க்கட்சி எம்பிகள் இடைநீக்கம்னு சொல்லிக்கிறாங்க. இது ஏன்னா வந்து அவை நடவடிக்கையாக எதிர்க்கட்சி எம்பிகள் வந்து வேணும்னே வந்து அவையை முடக்கினதுனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செயலில் வந்து எடுத்துருக்குறாங்க. அதாவது மக்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ் திங்கக்கிழமை வந்து இதை வந்து அறிவிச்சுக்கிறாரு. அடுத்தது தனியார் பள்ளிகளுக்கு 75% கட்டணம் அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இதில் வந்து டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகிற கொசுவோட பேர் பார்த்துங்க, அதோட பேர் வந்து ஏடிஸ் அகத்தி கொசு. அடுத்தது வந்து கழிவுநீர் அகற்றும் பணிகளில் மனிதர்களை ஈடுபடுத்தக்கூடாது, மத்திய அரசு அதிகாரி அறிவுறுத்தல். இதில் வந்து நீங்கள் வந்து சஃபாய் மித்ரா சுரக்ஷா சேலஞ்ச் வந்து பார்த்துங்க. இது என்னென்னா, உலக கழிப்பறை தினமான நவம்பர் 19, 2020 அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் வந்து இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்வதை தடுப்பதற்காக வந்து இது வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இயந்திரமயமாக்கப்பட்ட சுத்தம் செய்வதை ஊக்குவிப்பதையும் வந்து இது கொண்டுள்ளது. இது வந்து நவம்பர் 19 அப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த நவம்பர் 19 அப்போ தான் மென்ஸ் டே, அப்புறம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிறந்த நாள், அப்புறம் வந்து கழிப்பறை தினம். இதை வந்து நீங்கள் பார்த்துங்க. அதாவது இந்த திட்டத்தை நல்லா பார்த்துங்க, சஃபாய் மித்ரா சுரக்ஷா சேலஞ்ச். அடுத்தது தமிழகத்தின் தியாக தீபங்கள்னு சொல்லிட்டு கா ரா ஜம தக்னி வந்து கொடுத்துக்கிறாங்க. இவங்களை பற்றி முக்கியமான நியூஸ் இல்லை, ஆனாலும் வந்து இவங்க வந்து விடுதலை போராட்டத்தாகி அஞ்சலை அம்மாளின் மகள் லீலாபதியை வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இதில் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்துக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து 940 பெண்கள் இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நேஷ்னல் ஹியூமன் ஹெல்த் சர்வே வந்து எடுத்த சென்சஸில் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து 1020 பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம 2021 சென்சஸ் தான் வந்து உறுதிப்படுத்தும். அடுத்தது திருக்குறள் கொடுத்துக்கிறாங்க, குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அதாவது குடி உயர்த்திற்கான செயல் செய்கின்றவர்களுக்கு உரிய காலம் என்று ஒன்றும் இல்லை, சோம்பல் கொண்டு தம் மானத்தை கருதுவரனால் குடிப்பெருமை கெடும். இதோட அதிகாரம் வந்து குடி செயல் வகை. அடுத்தது வந்து இதில் வந்து ஓமை கவிஞர் சுரதா பற்றி கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் ஓமை கவிஞர் வந்து பேர் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன். இவர் வந்து தமிழக கவிஞரும் எழுத்தரும் ஆவார். இவர் கவிஞர் பாரதிதாசனிடம் கொண்ட பற்றுதலால் வந்து பாரதிதாசன் இயற்பெயர் ஆகிய சுப்புரத்னம் என்பதின் அடிப்படையில் தன் பெயரை சுப்புரத்ன தாசன் என்று மாற்றிக்கொண்டார். தன்னுடைய மாற்று பெயர் சுருக்கம்தான் வந்து சுரதா, அதாவது சுப்புரத்ன தாசன். இவர் வந்து செய்யுள்ள மரபு மாறாமல் எழுதி வந்ததுனால இவருக்கு வந்து உமை கவிஞர்னு வந்து பெயர் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் ஓமைக்ரான் பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை பயிற்சி மாவட்டங்களிலே அளிக்கும் திட்டம் தொடக்கம். இதுக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பயிற்சி வந்து அதாவது 41 பயிற்சி வந்து பவானி சாகரில் உள்ள அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தில் தான் வந்து அளித்தாங்க. இப்போ வந்து அவங்க சொந்த மாவட்டத்திலே வந்து அளிக்க போகிறதா வந்து சொல்லிக்கிறாங்க. அடுத்தது புலி வேட்டை குறைவு, யானை வேட்டை அதிகரிப்பு, மக்களவையில் அரசு தகவல் சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து இப்போ வந்து இந்தியாவில் எவ்வளோ புலிகள் யானைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க. அதாவது இந்தியாவில் வந்து சுமார் 27,000 யானைகளும் 2967 புலிகளும் வந்து இருக்குது. பிட்காயினை செலவாணியாக வந்து அங்கே இருக்க திட்டமில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸு.
ட்விட்டர் நிறுவனான தலைமை நிர்வாக அதிகாரியாக வந்து இந்தியா நியமனம் இந்தியாவில் வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி வந்து ஜாக் டோர்சி, அவர் வந்து பொறுப்பிலிருந்து விலகுறதுனால இந்திய வம்சாவளியான பாரக் அகர்வாலை வந்து அந்த பொறுப்புக்கு வந்து எடுத்துருக்கிறாங்க. அடுத்தது, பாலியல் தொழிலாளர்கள் மறுவாழ்வு மசோதா நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தாக்குதல் இது கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிக்கல் 21 பார்த்துங்க, இதை பற்றி கொடுத்துக்கிறாங்க. உணவு பெறும் உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவில் வந்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது, அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் வெற்றிகரமாக பொறிசேர்த்தது ரஷ்யா. இதோட பேர் வந்து என்னன்னா சிர்கான். இதில் வந்து வடகொரியாவை பற்றி கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுங்கள் வடகொரியாவை பற்றி. அடுத்தது, கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் கொடுத்துக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஏழைகளுக்கு ரேஷனில் இலவச உணவு தானியங்கள் வந்து வழங்குறது. அதை வந்து இப்போ வந்து 2022 மார்ச் மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸை வந்து இவங்களே வந்து கொடுத்துக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ், நவம்பர் 20 அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக ஆர் எம் கதிரேசன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கடுத்து நவம்பர் 21 இந்தியாவில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள தூய்மை நகரங்களின் பட்டியலில் 5வது முறையாக வந்து இந்தூர் வந்து இடம்பெற்றிருக்குது. அதே அடுத்தது, டெல்லியில் நடைபெற்ற சையத் முஸ்டாக் அலி டிராஃபி இறுதிப் போட்டியில் வந்து கர்நாடகை தோக்கெடுத்த தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஆனது. நவம்பர் 23 கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் பெயரை வங்கி என்ற சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்குது. நவம்பர் 24 வேற்றுருவம் அடைந்த B11.1.529 என்கிற கொரோனா வைரஸ் தொற்று தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக கண்டறியப்பட்டுள்ளது. இதுக்கு தான் வந்து ஓமைக்ரான் பெயர் கொடுத்துக்கிறாங்க. நவம்பர் 25 வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் உறுப்பினராக வந்து இந்தியா வந்து தேர்ந்தெடுத்திருக்குது. நவம்பர் 26 சர்வதேச காவல் அமைப்பான இன்டர்போலின் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் சிபிஐ சிறப்பு இயக்குனர் பிரவீன் சின்ஹா வந்து தேர்வாயிருக்கிறாரு. அடுத்தது, கரோனா வைரஸ் தடுப்புக்கு மூக்கு வழியாக மருந்தை செலுத்தும் ஸ்ப்ரேயை இந்தியாவின் ஐடிசி நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்குது. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள தேசிய பல பரிமாண குறியீட்டு அறிக்கையில் வந்து பீகார் வந்து ஏழை மாநிலமாக வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்குது. பெர்சன்டேஜ் என்னென்னா, ஏழை மக்கள் பெர்சன்டேஜ் என்னென்னா 51.91%. இந்த இது நல்லா பார்த்துங்க. அடுத்தது, பிரபல நடன இயக்குனர் சிவசங்கர் வந்து இறந்துட்டார். இவர் வந்து 1996 வெளிவந்த பூவே உனக்காக, விஸ்வ துளசி, வரலாறு, உளியின் வாசை ஆகிய படங்களுக்கு பணியாற்றினால தமிழக அரசு சிறந்த நடன இயக்குனர் விருதை வந்து இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது, இதில் வந்து மார்த்தாண்டம் தேனுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து பெறப்போகிறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆனால் தான் தெரியும் நமக்கு வந்து இந்த மார்த்தாண்டம் வந்து ஜிஐ டேக்கில் வந்து ஆட் பண்ணுவாங்களா இல்லையான்னு வந்து தெரியும்.